ஹாய் காய்ஸ், நான் உங்க சஞ்சு. நீங்க பாத்துட்டு இருக்காது நம்ம பெஸ்ட் டிஸ்கஷன்ஸ். இந்த சீரீஸ் வந்து மறுபடியும் ஒரு கிரிக்கெட் டிஸ்கஷன் தான் பண்ண போறோம். கிரிக்கெட் டிஸ்கஷன் சொல்றதுக்கு முன்னாடி, ஐபிஎல் திருவிழால வந்து நாங்க போட்ட எல்லா வீடியோஸ்க்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கார்ட் பட்டன்லயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, அதுல நாங்க பண்ண சில அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், போய் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம், அவங்க எல்லாரும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெகா ஃபேண்டசி ஆக்ஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணலாம், ஒரிஜினல் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும் போதுன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மெகா ஆக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ போறதுக்கு மாதிரி நம்ம அம்பரீஷை வந்து வெல்கம் பண்ணிடலாம். நம்மளுடைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அவரு தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா போனானுங்க, ஏன் போனாங்கன்னு தெரியல. நான் சொல்றது இல்லை, ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிக்கிறேன்டா. வலிக்குது, அழுதுருவேன். படுத்துறேன். ஆர்சிபி பஞ்சாப் இவங்களுக்கு தான் ஃபீல் பண்ணும், ஏன்னா ஃபின்ச், மேக்ஸ்வெல் எல்லாம் அங்க போய் அடிக்கிறானுங்க. இங்க இருக்கிறப்ப ஒண்ணு அடிக்கல. முரளி கார்த்திக் ஓட்டுறான் ரெட்ரோ ஜெர்சி வந்து, அந்த ஜெர்சி மட்டும் தான் ரெட்ரோன்னு பார்த்தோம், ரெட்ரோ ஆயிடுச்சு போ அப்படின்னு போட்டு ஓடுறான். எனக்கு இத்தனை கேட்ச விட்டு விட்ட கேட்ச விட்டவன்லாம் போயிட்டேன், மேல உச்சத்துக்கு போயிட்டேன். நீ என்ன நினைக்கிற, எதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லதெல்லாம் எதுவுமே பேசிடாத, தயவு செஞ்சு பத்திக்கிட்டு வருது உள்ள இருந்து. அதனால என்னென்னலாம் பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகள் என்னென்னலாம் இந்தியாக்கு தப்பா போச்சு அதெல்லாத்தையும் சொல்லு, லைனா பார்ப்போம். தெரிஞ்சுக்கிறேன், டாஸ் ஒன்று போச்சு, ஓகே, குட் பிச்சு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓகே. இப்போ டாஸ் எல்லாம் வந்து சொல்ல முடியாது, இந்தியா வந்து ஒரு குட் சேஸிங் சைட், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி செட் பண்ணுறத விட சேஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் சைட். பட் ஃபீல்டிங் சுத்தமாக சரியில்லை. அண்ட் இனிஷியலாக வந்து பவர் பிளேல வந்து எப்பயும் விக்கெட் எடுத்துடணும். நீ அந்த பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்மள மாதிரி தான் ஒரு டாப் 3 ஹெவி சைட் தான், வார்னர், ஃபின்ச், ஸ்மித், இவங்க மூணு பேரும் ஒரு டாப் 3. நமக்கு எப்படி ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், கோலியும் அதே மாதிரி அங்கே அவங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து விக்கெட் எடுத்துக்கணும், ஆக்சுவலி ஒரு விக்கெட்டாவது போயிருக்கணும் மினிமம். பார்த்தா உனக்கு 170 ரன்ஸ் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போய் 174-1 தான் நம்ம எடுக்கணும், அங்கேயே மேட்ச் முடிஞ்சுது. நீ அப்போவே அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கும். மேக்ஸ்வெல்லாம் இப்போ ஃபார்ம்லேயே இல்லை, எப்படி ஃபார்ம் வர முடிஞ்சதுன்னா அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியாச்சு அவங்க. 171-180 போயாச்சு, 10th ஸ்டீவ் ஸ்மித் யாருமே அங்கே ஃபார்ம்ல இல்லை. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் வார்னர் ஒருத்தர் தான் ஃபார்ம்ல இருந்தார் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலேயே வேற யாருமே ஃபார்ம்ல இல்லை. இப்போ வந்து நம்மளோட அடி எல்லாத்தையும் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு நம்ம, நம்ம அதுதான் பெஸ்ட்டாக பண்ணுவோம் எப்பயும், அதையும் நம்ம பண்ணியாச்சு. இருக்கிற எல்லா ரெக்கார்டும் இந்தியா கூட வைக்கிறதே பொழப்பா போச்சு. இன்னைக்கு ஸ்மித் செஞ்சுரி அடிச்சப்போ வந்து அந்த ரெக்கார்ட் பார்த்தேன், லைக் அவரோட செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்தியா கூட தான் அடிச்சிருக்காரு ஃபாஸ்டஸ்ட். அதில் ஒன்றும் யாரும் வருத்தப்படாதீங்க, இது நம்ம அதிக செஞ்சுரி இந்தியா கூட தான். பெரிய அப்புறம் ஒரு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குன்னு கனமா கண்டுக்கிற மாதிரி மேக்ஸ்வெல் எல்லாம் அடிச்சு ஸ்டாலினிஸ்ட் அவுட் ஆகி மேக்ஸ்வெல் அடிச்சது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. பவுலிங் வந்து வெறும் 5 பவுலர்ஸோட போறது வந்து இது என்ன நினைக்கிறேன் அதை பத்தி? அதான் இப்போ வந்து நான் ஹர்திக் பாண்டியா ஒரு 2-3 ஓவர்ஸ் போடுவார் நினைச்சேன், பட் கோலி வந்து சொல்றாரு பவுலிங்ல ஃபிட்னஸ் இல்லை ஹர்திக்கு, இன்னும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ ஹர்திக் வந்து பியூர் பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன்னா நீ ஜடேஜா வச்சு நம்பர் 5th பவுலரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா சைனி, சஹால், ஜடேஜா மூணு பேர்த்துக்கு 30 ஓவர்ஸ் கொடுத்தே ஆகணும்.
பெஸ்ட் பவுலர் ஷமி இவங்க தான், இவங்க ரெண்டு பேர் தான் பும்ரா. இவங்க ரெண்டு பேரும் 20 ஓவர் போனால் மிச்சம் 30 ஓவர்ஸ் இருக்கு அட்டாக் பண்ண. ஸோ ஹர்திக் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கண்டிப்பாக வேணும், சிக்ஸ்த் ஆப்ஷனுங்கிறது கண்டிப்பாக வேணும். இருந்தால் அந்த நாலு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு 30 ஓவர்ஸ் போடலாம். ஸோ நான் சைனிங் பதிலாக வந்து நான் இது பண்ணது தீபக் சகார் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இனிஷியலாக வந்து ஸ்விங் பண்ணுவார். ஸோ ஆரன் ஃபின்ச் வந்து ஸ்விங்கிங் ஸ்விங்கில் கொஞ்சம் வீக்கு, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங், ஏன்னா புவனேஸ்வர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் எடுத்துருக்கலாம். ஸோ கோலி என்ன நினச்சாருன்னு தெரியல, பேஸ் தான் வேணும், எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு சைனிங் போனால் தெரியல, அது ரொம்ப பேக் ஃபேர் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மித்தும் பும்ராவையும் ஐ மீன் சமி பும்ராவையும் நல்லா விளையாடிட்டாங்க ஒரு 10 ஓவர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தா சைனி சகாலு ஜடேஜா ஈஸியாக விளையாடுறாங்க, சும்மா கிழிச்சு தொங்க விட்டாங்க தோரணத்தை. அது சகாலுக்கு வந்து ஏதோ 89 ரன்ஸ் தான் வந்து ஏதோ ஹையஸ்ட் ரன்ஸ் கன்சிடர்ட் பை அன் இந்தியன் ஸ்பின்னர். ஆமே இந்தியன் ஸ்பின்னர், ஆமாமா. அது அடுத்த மேட்ச் ஜடேஜா பீட் பண்ணிடுவார், அது பிரச்சனை இல்ல. சோதனை மேல் சோதனை, இப்படி ஒரு பேட் டே சகாலுக்கு படுத்து மறுத்து எடுத்துட்டாங்க போட்டு என்ன பண்றது. ஒரு இப்ப அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு விஷயம் என்ன நடந்தது, ஹர்திக் பாண்டியா வந்து மேக்ஸ்வெல்லையே சாம்பாவே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணாங்க, அவங்களை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா பேசுறத திருப்பி எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாயினிஸ்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு, ஒரு 6 ஓவர் அங்க போடுறது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். 7 பௌலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு மேக்ஸ்வெல்லோட நீ செட் லைனா. அதான் நான் சொல்றேன், இல்ல அப்ப ஸ்டாயினிஸ் இருக்கறனால ஸ்டாயினிஸ் ஹேசல்வுட்ட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்க் ஸ்டாயினிஸ்னே அவங்களால ஒரு 10 ஓவர் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்றேன் நான். மிடில் ஓவர்ஸ்ல சாம்பாக்கே கொடுக்காம கரெக்ட் கரெக்ட். நம்ம அப்படி என்ன பண்றது, ஒண்ணு ஒரு ஆணி பண்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல ஒரு பார்ட் டைம் பவுலர் வந்து வேணும், இருந்தாதான் வந்து ஒரு விக்கெட் வந்து பிரேக் த்ரூ மாதிரி கிடைக்கும். சோ அதனால கவலை கடை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஸ்குவாட்ல இப்ப மீதி இருக்கிற வெளியில இருக்கிற 5 பேர்லயும் நம்ம கிட்ட ஆல்ரவுண்டர் கிடையாது. சர்தல் தாகூரும் நடராஜன் இவங்க எல்லாம் இருக்காங்க நினைக்கிறேன். சோ ஒரு ஹர்திக் பாண்டியா முன்னாடி இருந்த மாதிரி இப்ப ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன் அங்க அவங்களுக்கு ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் மாதிரி நமக்கு இல்ல, கோலியா அதை ஒத்துக்கிட்டாங்க மனுஷன். இந்த போஸ்ட் கேம் நமக்கு மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாயினிஸ் கேன் கிவ் யூ தட் ஓவர்ஸ், அது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு. அது கமெண்டேட்டர் ஓட்டர் பாண்டியா பவுலிங் போடுவீங்களே நீங்க போய் போடுங்கன்றான். தெரிஞ்சது மட்டும் பார்க்காம குறைஞ்சு போச்சோன்றது எனக்கு தோணுது. எனக்கு வந்து இப்போ ராகுல் அண்டு ஸ்ரேயஸ் மேலே ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட், ஜஸ்ட் பிகாஸ் இன்னைக்கு அவங்க கம்மி ரன்ல அவுட் ஆயிட்டாங்கன்றக்கா இல்லை, ஒன் பேட் கேம் எல்லாருக்குமே வரும் இல்லைன்னு சொல்ல, பட் இன்டென்ட்டே இல்லாமல் விளாண்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ். கோலி கேட்டா பட் இன்டென்ட் இருக்கு, இன்டென்ட்டோட தான் எல்லாருமே விளையாண்டோம், அதனால தான் ஸ்டார்டிங்ல தான் அடிச்சாடணுங்கிறாரு. பட் இன்டென்ட்ங்கிறது வந்து இவங்க எதை சொல்றாங்கன்னு தெரியல, பாலுக்கு பால் ரன் அடிக்கிறது இன்டென்டா இல்லை என்னன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா விளையாண்டால் அதுதான் இன்டென்ட், நான் அவுட்டானாலும் பரவாயில்ல நான் அடிச்சாடதான் பார்ப்பேன். ஏன்னா அங்க நின்று ஜடேஜா மாதிரி கடைசி 40 பால்ல 20 ரன் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டையும் ஐ மீன் ஆவரேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பேர் எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட் இல்லை. நீ ரன் ரேட் வந்து 8 ரன்ஸ் பர் ஓவர், ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்ல 6-4 அடிச்சே ஆகணும், யாரா இருந்தாலும் பார்க்கல, அவரை அதை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டே இருந்தார், அதான் இன்டென்ட். மேட்ச் பின்னாடி போறதா இன்டென்ட், இவங்க இன்டென்ட் எதை வச்சுக்காங்கன்னு தெரியல. பாலுக்கு பால் ரன் அடிக்கிறதெல்லாம் இன்டென்ட் வச்சிருந்தா ஒன்றும் புரியல. ஸோ அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் பார்த்து ரெண்டு பேரும் சிமிலர் தான், எனக்கு வந்து அவங்க பிளேஸ்க்காக ஆன மாதிரி தெரிஞ்சது ஃப்ராங்காகவே சொல்லணும். ஏன்னா ஷிகர் தவான் வந்து மயங்க் அகர்வால் நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் ஐபிஎல்ல கொடுத்தாரு. ஸோ இங்கேயும் நல்லா விளையாண்டா ஆப்வியஸாக தவானோட பிளேஸ் தான் போகும். ஸோ பிளேஸுக்காக முதல் செக்யூர் பண்ணிடுவோங்கிறதுல ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப கான்சியஸாகவே. அது தப்பு இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டில் வந்து நீ அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா, நீ வந்து மயங்க் அகர்வாலும் இவங்களும் ஓப்பனிங், தவானும் ஓப்பனிங், யார் சீனியர் பேட்ஸ்மேன், ஒரு 150 ஓடிஎஸ் விளையாண்ட தவான் தான் வந்து சீனியர் பேட்ஸ்மேன், அவர் தான் வந்து ரிஸ்க் எடுத்துக்கணும், அவர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் அடிச்சாடணும். நீ ஒரு 2-3 ஓடியை விளையாண்ட மயங்க் அகர்வாலை போய் அடிச்சாருன்னா அவரும் பண்ணார், 20 ரன்ஸ் அடிச்சாரு அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டார். அது அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ யார் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் தான் அதை எடுத்து பண்ணணும், நான் அவுட் ஆனாலும் நான் எடுத்து பண்ணுறேன்னு பண்ணணும். நீங்கள் அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது என்ன போய் இன்டென்ட் எனக்கு தெரியல. ஸோ இங்கேருந்து சீரியஸ் போய் வின் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு தெரியல. அடுத்த மேட்ச் வின் பண்ணிடலாம், ஓகே வின் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்,
பட் அது எப்படின்னு தெரில. பட் இங்கேருந்து சீரீஸ் வின் பண்ணுறதுல ரொம்ப டஃப், நிறையா இது இருக்குது. நீ ராகுல் பார்த்தீங்கன்னா அவரும் சொன்ன மாதிரி அவர் பிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம சைடே ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இப்போ நீ வந்து எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா பவுலிங் ஆப்ஷன்ல சைனிங் பதில் எடுத்துட்டு வேற யாராச்சும் கொண்டு வர குல்தீப் சர்தல் தாகூர் அதான் இருக்கு இப்போ ஆப்ஷன் நம்ம கிட்ட. யாரும் இல்ல, நடராஜன் இருக்கிறான். வேணும்னா நடராஜன் வந்து எப்படி 10 ஓவர்ஸ் 4 ஹவர்ஸ் போட்டிருந்தாரு. ஓகே 10 ஓவர்ஸ் அது எப்படி கோப்பப் பண்ண போறாங்கிறது ரொம்ப கஷ்டம், அது தெரியல. பட் ஓகே, நீ அவ்வளோதான் பண்ண முடியும். பேட்ஸ்மேன் வந்து ஃபயர் பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த டாப் த்ரீங்கிறது வந்து ஃபயர் பண்ணாதான் முடியும். 370 டார்கெட் வச்சு நீ 20 பால்ஸ் டைம் எடுத்தாடினா எப்படி போய் முடியும்? நீ தவான் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கிறாரு, அடுத்து 4 பால் டாட் பால் அப்படி வச்சு அதிக் பண்ணியத்தான ஆஃபீஸாக ப்ரெஷர் ஆகும். நீ வந்து என்ன அதெல்லாம் வந்து இது பண்ண வேணாமா? டாட் பால்ல ரெடியூஸ் பண்ணி ஆட வேணாமா? அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் டாட் பால் நீ சொல்லும் போது அதை நோட் பண்ண. இன்னைக்கு அவனுங்க ஒவ்வொரு டாட் பாலுக்கு அதை ஏதோ போடுறான் பாஸ் டாட் பால்ஸ்னு. மேட்ச் முடியறப்ப 148 டாட் பால் ஆடி இருக்காங்க. 25 ஓவர் நீ டாட் பால் ஆடினா ஒரு 350 சேசிங்ல எந்த ஜென்மத்தில் ஜெயிக்கிறது? நீ அதை ஹாஃப் ரன்ஸ் கூட ஒரு 90 ரன்ஸ் கூட அதுல இதா இருந்தா யோசி, நீ யாரும் மேட்சை வின் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒவ்வொரு டாட் பாலும் இம்பார்ட்டன்ட். அது ஹர்ரிக் பண்ணிட்டு இருந்தா அவங்க எடுத்துக்கணும் இந்த லெசனை. 90 இருந்தாலும் நான் செஞ்சுரி அடிக்க பார்க்க மாட்டேன், நான் பிக் ஷாட் தான் நான் போவேன்னு சொல்லி அடிச்சு இது பண்ணாரு. ஈஸியா செஞ்சுரி உண்மையாலுமே வந்து கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு ஐ ஸ்கோர் வந்து 82-84 தான் ஓடிஐல. இப்ப அவர் வந்து இத செஞ்சுரி அடிச்சிருந்தா அவருக்கு ஒரு பெரிய நேம். நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் மெய்டன் செஞ்சுரி ஆஸ்திரேலியாலேயே அடிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ட்ரீமா தான் இருக்கும். எனக்கு என்னைக்காவது ஒரு 2-3 சீரியஸ் ஸ்கோர் மேட்ச் அடிச்சுட்டு ஜெர்சி காமிச்சு நான் சரி ஜடேஜான்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ அப்பப்போ அதை வந்து விளையாண்டாச்சு. ஒரு இன்டர்நேஷனல் வந்து 170 விளையாண்டாரு. டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 60-70 டெஸ்ட் மேட்ச். 2020 ஓகே எல்லா ஃபார்மேட்லையும் இருக்காரு. என்ன ஒரு இது சும்மா சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் தான் அடிப்பேன் அடுத்த மேட்ச் அடிக்குமான்னு அது என்ன இதுன்னு புரியல. ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். மற்ற ஆல்ரவுண்டர்ஸ்ல வேர்ல்டில் எப்படி இருக்காங்க, ஷாகிபுல் ஹசன் எடுத்துக்கலாம், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இவங்க ஸ்டோக்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக. இன்னும் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலாம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 or 2 6 அடிச்சுப்பேன் அப்படின்னா அது என்ன யூஸ்ன்னு ஒன்றும் புரியல. ஆமாம் அவனு கூட அதுதான் சொல்கிறேன், அது ஒரு இன்டென்ட். சைனி விளையாடுறது இன்டென்ட். நான் ஓகே பேட்டில் படுதோ பள்ளியோ உள்ளர் வந்து நான் அடிக்க தான் பார்ப்பேன்னு அடிக்கிறது. பட் ப்ராப்ஸ் டெஃபினட்டாக டு ஆரான் ஃபின்ச் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் மேக்ஸ்வெல் எல்லாருக்குமே. ஏன்னா ஸ்டாயினிஸை தவிர எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. கேரி கூட கடைசியில் வந்து கொஞ்ச நாள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க பேட்டிங் சைடுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸை தெரிவிச்சு தான் ஆகணும். அவங்க அவுட் பிளே பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஏன்னா பும்ராவுக்கு பும்ராவே 85 ரன்னுக்கு நீ அடிச்சு துவைக்கிறானா என்ன செய்யறது? அதனால நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட்டாக விக்கெட் எடுக்கிறதுக்குன்னு பும்ரா கொண்டு வந்தான். அந்த ஓவரில் 2-4 அடிக்கிறான் அடுத்தடுக்கான். அப்போ நீ எங்கே போய் விக்கெட் எடுக்கிறது? ஸோ சமி மட்டும்தான் ஓரளவுக்கு சீன் கரெக்டாக பண்ணார் ஸ்டார்டிங்லேருந்து. பட் பெஸ்ட் பவுலிங் பண்ணியே சமிக்கு 60 ரன்ஸ் தான் வர முடிஞ்சது. பட் அவங்கள வந்து அண்டர் 6 எக்கானமி வந்து 3 பேர் இருக்கிறாங்க பவுலிங். ஸோ தட் மேட்டர்ஸ். ஸோ இன்னும் நிறைய அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கு. நீ இதை எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ரிவர்ட் பண்ணிட்டு வரக்கு உனக்கு டைம் இல்லை. அதுதான் வந்து மிக ஒரு நாள் தான் இருக்கு. இதில் நீ பெருசாக ஒன்று ப்ராக்டிஸ்ல மாற்ற முடியாது, மைண்ட் செட்ல விதத்துல மட்டும்தான் மாற்ற முடியும். நீ ஓகே வாட் எவர் நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும் நம்ம கண்ட்ரி. ஸோ டாப் ஆன் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா திரும்பி கம் பேக் கொடுப்பாங்க. டாப் பேட்ஸ்மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டோட விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, ஜஸ்ட் அதை அவங்க ரோலை எடுத்துட்டு விளையாடுறதுலதான் இருக்கு. இல்ல இது ஒரு பேட் டே தான். ரொம்ப வந்து நம்மளும் கிரிட்டிக்கலா வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்க பேசுறதே பார்த்தனா ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து வருது. நம்ம வீடியோ மேட்ச் முடிச்சோன்னா பண்றோம். நமக்கு அந்த ஒரு தடுப்பு இருக்கு மனசுக்குள்ள ஃபேன்ஸா. ஸோ அது வருது. பட் ஸ்டில் அட் எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். இதை கண்டினியூ பண்ணணும். வாழ்த்துக்கள் வந்து இந்தியாவுக்கு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை தட்டுறோம் தூக்குறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இதே ஹோப்போட அடுத்த மேட்சுக்கு போகலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. நம்ம அடுத்த வீடியோ வந்து
ஒரு வெற்றியான இந்த கடுப்பு காண்டல்ல இல்லாம சந்தோஷமா சிரிச்சிட்டு பண்றதுக்காக எல்லாரும் வேண்டிப்படியே முடிக்கணும். அதுக்கு ஒரு வின் இருந்தா நல்லா இருக்கும். அதனால பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கும் நம்புவோம். ஸோ சண்டே மறுபடியும் இன்னொரு கிரிக்கெட் சீரீஸ் வீடியோல செகண்ட் ஓடியை பத்தி பார்க்கலாம். ஸோ பை கைஸ், டேக் கேர், பை அம்பரீஷ். I am flying in the rain. I am